தமிழ் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு vlog தான். அம்மா வந்து நைட்டி ஹால் காமிச்சிருக்காங்க. அவங்களே வாய்ஸ் ஓவர் கொடுத்து அவங்களே நைட்டி ஹால் காமிச்சிருக்காங்க. வெங்காய ரசம் ரெசிபி அப்புறம் ஒரு தேங்காய் லட்டு ரெசிபி எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க வாட்ச் கலெக்ஷனும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ஏரியா ஹால்ல வந்து இந்த ஏரியாவை என்னோட ஆபீஸ் லுக் மாதிரி சிஸ்டம் எல்லாம் செட் பண்ணி இங்க வந்து ஆபீஸ் லுக் மாதிரி செட் பண்ண போறேன். சோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த விண்டோல வந்து ரெண்டு ஐடியா இருக்கு. ஒன்னு வந்து பச்சை இலையெல்லாம் இருக்கிற மாதிரியான அந்த குச்சி மாதிரி இருக்கும்ல, அது செட் பண்ணலாமா, அப்படி இல்லாட்டி ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டு விண்டோ கார்டன் ஆக்கலாமான் இருக்கேன். இப்போதைக்கு அந்த இலை தான் செட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். விண்டோ கார்டன் ஆக்கறனா அப்படின்னு தெரியல. அந்த ஆஃபீஸ் ரூம்ல தான் எல்லாமே இருக்கு. ஆனால் அங்கே வந்து ஃபேப்ரிக்ஸ் ரொம்ப இருக்கிறதுனால ஒரு பீஸ் ஆஃப் மைண்டா உட்காந்து எதுவும் ஒர்க் பண்ண முடியற மாதிரியே இல்லை, சிஸ்டம்ல உட்காந்து ஒர்க் பண்ற முடியற மாதிரியே இல்லை. ஹால் தான், ஆனால் டைனிங் ஹால்லயே நான் வந்து ஃபேப்ரிக்ஸ் வச்சுட்டேன் பொட்டி கொடுது அப்படிங்கிறதுனால வேற எந்த ஸ்பேஸுமே இல்லை. ஸோ இங்கே வந்து எல் ஷேப்ல வந்து அந்த டேபிள்ஸ் போட்டு இந்த இடத்துல சிஸ்டம் அண்ட் இந்த இடத்துல என்னோட பிளானர் ஜேர்னல் எனக்கு உட்காந்து எழுதுறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இடத்துல செட்டப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் டெக்கார் மாதிரி கொஞ்சம் இது ஃபோக்கஸ் வாங்குறதுனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு தான் தோணுது. ஆனா இந்த இடத்துல செவர் இருக்கிறதுனால இது இப்படியே உள்ள அடங்குன மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால இந்த இடத்துல செட் பண்ண போறேன். இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் வேற வழி இல்லை, இங்கேதான் செட் பண்ணி ஆகும். வேற எங்கேயுமே செட் பண்றதுக்கு இப்போதைக்கு ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிருக்கிறதுனால வழி இல்லை. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோல இருக்க போது உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நானும் மாமாவும் ஒர்க் அவுட் பண்ணுற ஐட்டம் எல்லாமே இங்கே இருந்துச்சு. ஒரு 10 நாளாச்சு ஒர்க் அவுட் பண்ணி அதனால் கொஞ்சம் தூசி அடைஞ்சு போயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து நம்மளோட யூட்டிலிட்டி ஏரியாவில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுத்து ஒர்க் அவுட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்த வந்து அந்த ஆஃபீஸ் நுக் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த ஒயிட் வால் எல்லாத்தையுமே விஷன் போர்டு, அதுக்கப்புறம் டெஸ்க் கேலண்டர், வால் கேலண்டர் வச்சு அப்படியே ஒரு ஆஃபீஸ் நுக் மாதிரியே இந்த ஏரியாவை க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஸ்விட்ச் போர்டு எல்லாமே இந்த இடத்துல இன்வெர்ட்டர் கனெக்ஷனோட சேர்ந்து இருக்கிறதுனால என்னோட ஒரு ஃபேவரட்டான ரசம் வெங்காய ரசம் எத்தனை பேர் வீட்டில் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நான் செய்கிற மெத்தட் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நல்லெண்ணெய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், பட் நான் வந்து இப்போ தேங்காய் தான் யூஸ் பண்ணுறதுனால தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்காய் போட்டுட்டு வெந்தயம் தாளிச்சிக்கோங்க, கடுகு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வேணாம். சூப்பரான ரசம், வெறும் வெங்காயம் அப்புறம் வீட்டில் இருக்கிற 4 பொருள் நம்மளோட பெருங்காயம் பட்டை மிளகாய் அந்த மாதிரி இருந்தாலே போதும். ஆனால் செம எம்மியாக செம டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நார்மல் ரசம் மட்டுமே சாப்பிட்ருந்தீங்கன்னா ஸோ எவ்வளோ காரம் தேவையோ, இதுக்கு நம்ம மிளகெல்லாம் போட மாட்டோம், ஸோ எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பட்டை மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. அதோடைய ஒரு இந்த எண்ணெய் சட்டியில் பாதி இந்த பாத்திரத்தில் ஒரு பாதி அளவுக்கு வைக்கிற அளவுக்கு ஒரு 200 கிராம் கிட்ட அந்த அளவு ரசத்துக்கு நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ரசம் ஊற்றையில் ஒரு கரண்டி எடுக்கையிலையுமே அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் வர்ற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு போட்டுக்கணும். சும்மா 10 வெங்காயம், 5 வெங்காயம் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அந்த வெங்காய ரசத்தோட ஃபீலிங் வந்து இருக்காது. ஸோ நிறைய வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்கணும், வதங்கி இந்த மாதிரி வந்துடணும். நல்லா நம்ம ப்ரௌனுக்கு தாண்டி அடுத்த ஸ்டேஜ் இருக்கும்ல அந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கிடணும். நம்ம நார்மல் ரசத்தில் தக்காளியெல்லாம் போடுவோம்ல, அதனால புளி கொஞ்சம் ஓரளவு தான் போடுவோம். இதில் நார்மல் ரசத்தை விட மிளகு ரசத்தை விட எக்ஸ்ட்ரா ஒரு அரை பங்கு புளி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ புளி திக்காக கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம நார்மல் ரசத்தை வந்து பெருசாக கொதிக்க விட மாட்டோம், மேலே நுர பொங்கி வந்ததும் ஒரு கொதியோடு நிப்பாட்டிடுவோம். ஆனால் இது வந்து நல்லா கொதிக்கணும், நம்ம சாம்பார்லாம் கொதிக்க விடுறோம்ல அந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இதோட இப்போ பெருங்காயத்தூளும் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளவு தானா அப்படின்னு இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். யார் செய்வீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாராவது இதை பார்த்து ட்ரை பண்ணுறீங்கனாலும் ப்ளீஸ் சொல்லுங்கள். என்னோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி, ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். முட்டை பொரியலுக்கு இந்த சைடு வந்து சாப்பரில் போட்ட வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு காலிஃப்ளவர் ரைஸ் வந்து வச்சுருக்கேன். நான் காலிஃப்ளவர் ரைஸ் செய்கிற அன்றைக்கி மாமாவும் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க, அவங்களும் காலிஃப்ளவர் ரைஸே எடுத்துக்குவாங்க. அதனால் இப்போலாம் நான் காலிஃப்ளவர் ரைஸ் செஞ்சேன்னா ரெண்டு பேருக்கும் சேர்த்து செஞ்சிடறேன். மற்ற நாளில் நான் வந்து ரொட்டி அந்த மாதிரி போட்டுக்கிறேன், வீட் ஆல்மண்ட் ரொட்டிலாம் போட்டுக்கிறேன்னா மாமா வந்து தினை சாமி அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ ராட்டு ஃப்ரை பண்ணியிருந்தேன், காலிஃப்ளவர் ரைஸ், வெங்காய ரசம், முட்டை பொரியல், இதுதான் அன்றைக்கி வந்து லஞ்சாக இருந்தது. அடுத்து அம்மா வந்து அவங்களே பேசி நைட்டி ஹால். எல்லாருக்கும் ஹாய்மா, நைட்டி எடுத்தேன் புதுசா, வீடியோ எடுக்கணும்னா 2 நாளாச்சு கொடுத்து வீடியோ எடுக்க மாட்டேங்கிறா, அதனால நானே பிடிச்சிடறேன் காமிச்சுட்டு நான் எடுத்துட்டு போயிடுறேன் டி அப்படின்னு. ஏன்னா இருக்க பழைய நைட்டி எல்லாம் நான் எடுத்து கொடுத்துட்டேன், புதுசு நிறைய எடுக்கவும் பாருங்க. 160 ரூபாய்க்கு எடுத்தேன் 4 நைட்டி, பாக்கி எல்லாம் 210 ரூபா. எனக்கு பிடிச்சிருந்துச்சு நைட்டியே போட்டுட்டு இருக்கிறதுக்கு இது பரவாயில்ல, அதனால எடுத்தேன். எல்லா கலரும் பாருங்க நல்லா இருக்கான்னு. இவள்கிட்ட வீடியோ எடுக்க கொடுத்தோம்னா நான் 5 வருஷம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டாமா. எனக்கு நைட்டி இல்லம்மா, அர்ஜென்டா வேணும். எல்லா கலரையும் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது அழகா இருக்குமா? ஸோ நான் எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்களே காட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. வந்து வச்சு ஆனா 2 நாள் ஆகுது, நான் தான் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கேன். பாருங்க எப்படி இருக்கு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
என்ன ஸ்பீடு எங்க மம்மி? நானே இவ்வளவு அர்ஜென்டா ஏன் எடுக்க சொல்றேன் அவளைனா, என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் தூக்கி நான் வேலை பாக்குற பொண்ணுகிட்ட குடுத்துட்டேமா, புதுசு பூரா வந்துருச்சுன்னு. இவ்வளவு பேசுறாங்கல்ல, எத்தனை நைட்டி? 10 நைட்டிக்கு மேல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பெத்த பொண்ணுக்கு ஒரே ஒரு நைட்டி கூட எடுத்துட்டு வரல. அம்மா காரணம் என்னன்னா, ஸ்கர்ட் டீ-ஷர்ட் சட்டை இதெல்லாம் போடுறாமா, நான் நைட்டி உண்டிந்தாமா போடுறேன். அதனாலதாம்மா நான் 10-11 எடுத்திருக்கேம்மா. இந்த வருஷம் தீபாவளி எப்ப எடுத்திருக்கேம்மா, அடுத்த வருஷத்துக்குள்ள வெளுத்துருச்சுன்னா மிஷின்ல போடுற வாசி சீக்கிரம் வெளுத்து போயிடுதுமா, அதனால 11 நைட்டி எடுத்தேம்மா. எல்லார் வீட்டுக்கும் இது என்ன கோட் மாடலாமா, இது வந்து 260 ரூபாயமா, ஆனா இது எனக்கு பிடிக்கவே இல்லம்மா, புடிவாதத்துக்காக எடுத்துக்கேமா. இது என்னமோ அவங்க சீட் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. நான் கார்த்தி எல்லாம் அந்த எம்ப்ராய்டரி வச்சு எடுத்தோம்ல, அதுவே 250 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதாம என்னை பார்த்துட்டு ஏமாத்திடுச்சுமா அந்தம்மா, அவ்வளவுதாம முடிஞ்சு போச்சுமா. 11 நைட்டி தாம்மா எடுத்தேன். ஒரு நைட்டி நேத்தே போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, ஏன்னா நைட்டி இல்லாதனால போட்டுட்டேம்மா. இப்ப இதை உடனே சுருட்டி வச்சு உடனே எங்க அம்மா எடுத்துட்டு போயிருவாங்க. மடிச்சு கொண்டு போயிருவாமா வீட்டுக்கு. உங்கள்ட்ட எடுத்தியாமா, வீடியோ எடுத்தியாமா, வீடியோ எடுத்தியாமா, வீடியோ எடுத்தியாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கணுமா. இதா எடுக்கிறேன், இதா எடுக்கிறேன்னுமா, எடுக்க மாட்டாமா, நானே உங்கள்ட்ட எல்லாத்தையும் காமிச்சிட்டேம்மா. அவ்வளவுதாம்மா, நான் மடிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறேம்மா. எத்தனை பேருக்கு வந்து இந்த செடி ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அம்மா நட்டு வச்ச ரோஜா செடி, ரெண்டு ரோஜா செடியை ஒன்னா சேர்த்து வச்சோம். இப்ப வந்து ஒரு மாசமா தான் நிறைய பூ பூத்துக்கிட்டே இருக்கு. இது ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி விடணும் அங்கங்க எல்லா இடத்துலயுமே, ஆனா மொட்டு மொட்டா இருக்கிறதுனால நான் கட் பண்ணாம வச்சிருக்கேன். ஒரே நேரத்துல நிறைய மொட்டு வந்து இந்த வாட்டி தான் வந்துருந்துச்சு. சோ உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. பெருசா பறிக்கிறது இல்ல, என்னைக்காவது ஆசையா இருந்தா ஒன்னே ஒண்ணு பறிக்கிறேன், மத்தபடி பறிக்கிறது இல்ல. எல்லா கிளையிலுமே மொட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அதனாலதான் கட் பண்ணி விடாம இருக்கேன், மேல மேல போயிட்டே இருக்கு. இது வந்து நார்மல் சைஸ் மாதிரி இருக்கு, இது வந்து அடுக்கு ரோஜா மாதிரி இருக்கு. சோ இங்க மேல இருக்கிறது அதுல எல்லாத்துலயுமே மொட்டு இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுருக்கேன். சோ இந்த மாதிரி நிறைய பூச்செடி இங்கே அப்புறம் மாடியிலையும் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனா மாமா வந்து ஏற்கனவே இந்த இன்டோர் பிளான்ட்ல ஒரு ரெண்டு மூணு காலி பண்ணிட்டதுனால வாங்கி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. அதையும் நீ வந்து கொலை பண்ணிடுவடி அப்படின்னு. ஆனா எனக்கு ஆசையா இருக்கு, சப்போஸ் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப வெளியில வந்தேன், இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு இது நட்டு வச்சது ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. அம்மா வந்து நட்டு வச்சாங்க. சோ வாட்ச் கலெக்ஷன் சொல்ற அளவுக்கு எல்லாம் பெருசா இருக்காது, ஒரு குட்டி இது மாதிரி தான் இருக்கும். இது எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராப்ஸ்ல இருக்கிறது எல்லாத்துலேருந்துமே நிறைய வந்து நம்மளோட அந்த செயின் வந்து கழட்டணும் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம். சோ செயின் வந்து நிறைய, அந்த மூணு செயின் கிட்ட வந்து கலட்டுற மாதிரி இருக்கு. சோ எல்லாத்துலயுமே மூணு செயின் வந்து இதுல எல்லாம் கழட்டிட்டு வர சொல்லணும். மாமாவோடதுலயும் செயின் கழட்டணும். சோ அதுக்காக எடுத்தேன். நிறைய பேர் வந்து ரொம்ப நாளா கேட்கிற ஒரு வீடியோ வந்து வாட்ச் கலெக்ஷன், நிறைய டீக்ளட்டர் பண்றேன், அவ்வளவுதான் இருக்கு. இதுலயே இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வச்சுக்கலாம் இருக்கேன். எதுவுமே ரொம்ப பிராண்டடா அப்படின்னு இருக்காது. மாமாவோட வாட்ச் வந்து டைட்டனோடது, இதுல வந்து இது சும்பக்கோடு. மத்தது எல்லாமே இந்த அமேசான்ல இருக்கும்ல, 500 rupees பிலோ அந்த மாதிரி இருக்கிற வாட்ச் கலெக்ஷன் தான். இது என்னோட எம்ஐயோட ஃபிட் பேண்ட் அண்ட் நாய்ஸோட ஃபிட் பேண்ட் ஒன்று கட்டுவேன். அது வந்து மாடியில சார்ஜர்ல இருக்கு. அப்புறம் ஒயிட் இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி குர்தாஸ்க்கு இந்த மாதிரி வாட்சஸ் தான் போடுவேன். ஃபிட் பேண்ட் வந்ததுக்கு அப்புறம் வாட்சஸ் மேல இருந்த கிரேஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது வாங்கி ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும். அப்போ வந்து இந்த ரோஸ் கோல்டு அப்போ தான் ஸ்டார்டிங் இந்த இது ஃபேமஸாக இருந்துச்சு. அமேசானில் அப்பயும் 600 rupees அந்த மாதிரி ருபீஸ்க்கு வாங்கினது தான். இதுலேயும் இந்த பேண்டை வந்து கட் பண்ணணும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு காம்போ ஆஃபரில் வந்துச்சு. இதுவும் சில்வரும், அந்த சில்வர் எங்கே வச்சேன்னு தெரியல. இதுவும் அந்த சில்வரும் காம்போவாக வரும். எல்லாமே மோஸ்ட்லி அமேசான் தாங்கிறதுனால நான் லிங்க் வைக்கிறேன். மாமாவோடது வந்து அமேசானில் இதே லிங்க் இருக்கான்னு தெரில, பட் இந்த மாதிரி இருக்கிறதோட லிங்க் வந்து நான் கீழே வைக்கிறேன். டயல் பெருசாக இருந்தால் பிடிக்கும். ஸோ டயலில் இந்த மாதிரி ஸ்டாப் எல்லாமே பெருசாக இருந்தால் பிடிக்கும். அப்போ எனக்கு கை நல்லா மொத்தமாக இருக்கிறதுக்கு அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இருக்குது, இந்த சைஸை வந்து கரெக்ட் பண்ணி ட்ரிம் பண்ணிட்டு போட்டால் தான் ட்ரிம் பண்ணிட்டு போட்டால் தான் தெரியும். ஃபிட் பேண்ட்ஸ் கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் வாட்சஸ் மேலே இருந்த கிரேஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. லாஸ்ட்டாக வாங்கின வாட்ச்னா இதுதான், இந்த சும்பக்கோட வாட்ச் தான். ஸோ இது வந்து நீங்கள் பக்கத்தில் சின்ன சின்ன பிரேஸ்லெட்ஸோட போடுறது கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆஃபரில் இருக்குது, 800 something இருக்குது. நான் வாங்கியில 1200 அந்த மாதிரி ப்ரைஸில் இருந்துச்சு, இப்போ வந்து வெறும் 800 இருக்குது. டெய்லி வியோ, ஆஃபீஸ், காலேஜ் எல்லாத்துக்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஜீன்ஸ் கொடுத்தாக்கலாம் இந்த பிளாக் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துலேருந்துமே இந்த மூணு செயின் வந்து கழட்டணும். ஸோ நிறைய நாள் கேட்டுகிட்டு இருந்ததுனால இப்போ இதை எடுக்கையில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இதை நான் அழகா இந்த கொண்டை தெரியுது பார்த்தீங்களா, இதை அழகா நான் ஒரு பிங்க் கலர் ஒரு ரெட் கலர்ல ஜாடி மாதிரி வச்சு அதுக்குள்ள வச்சு வச்சிருந்தேன். அதை உடைச்சது இவங்க தான், காலால எத்தி விட்டு உடைச்சிட்டாங்க. அதுல இருந்து அது இங்கேயே சொருவி இருக்கு. அது அங்க சொருவினால நல்லா தான் இருக்கு. அது அங்க சொருவி இருந்தா சொருவி ஸ்கிரீனை போட்டு மூடி வச்சிருக்கிறது அவங்களுக்கு நல்லா இருக்கான்.
ஸோ ஃப்ளோர் லென்த்துக்கு இருக்கிற ஸ்க்ரீன்கிறதுனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அண்ட் ஒயிட் பேஸ் ஓரளவு இருக்கட்டும் அப்படின்னு நினச்சதுனாலையும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரீனை ரெண்டையும் கழட்டிடலாம் அப்படின்னு கீழேருந்தே எட்டினதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு தூக்கி தூக்கி எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த இது தான் நான் முன்னாடி ஃபுல்லாக போட்டிருந்தேன், வீடு ஃபுல்லாக போட்டிருந்த ஸ்க்ரீனும் இது தான். இதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும், இது ரெண்டை தான் வந்து மாற்றி மாற்றி போட்டுட்ருந்தேன். இப்போ வீடு ரெனவேட் பண்ணதுலேருந்து இந்த ரெண்டு ஸ்க்ரீனை தான் போட்டுட்ருந்தேன். ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த இதை வந்து ஆனால் அங்கேயே தான் வைக்கிறேன். மேலேருந்து ஸ்ட்ரிங் லைட் தொங்க விடலான்னு ஒரு ஐடியா இருக்குது, ஸோ அதனால் அதை அங்கேயே வைக்கிறேன். ஸோ அந்த ஸ்க்ரீனோடையே இங்கே டேபிள் போட்டிருந்துருக்கலாம், ஆனால் அது வந்து அவ்வளோ ஆப்டாக இருக்கும்னு தெரியல. இன்னொன்று நான் ஃப்ளோர் லென்த் போட்டிருந்தேன் அதனால்தான். ஸோ இதுக்கு வந்து இப்போது ஸ்க்ரீனை தூக்கி துவைக்கிற இடத்துல போட்டுருவேன். ஃபஸ்ட்டு வந்து இதை ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது பண்ணலாமான்னு தோணுச்சு. இப்போ வந்து இதை இப்படி செட் பண்ணிடலாமான் இருக்கேன். நல்லா இருக்கா மம்மி? நல்லாதானே இருக்கா? இதை வந்து இப்படியே இந்த விண்டோக்குள்ள இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு கட்டணும். ஆனால் இது வந்து நாளைக்கு தான் கட்டலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா பின்னாடி போய் கட்டணும். இப்படிதான் இருக்கணுமோ? ஸோ இதை இப்படி வச்சு கட்டிடலான் இருக்கேன். கட்டிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி லீவ்ஸ் இருக்கு, அந்த லீவ்ஸை மேலே இந்த கேப் இருக்குல்ல அந்த கேப்ல வந்து இது பண்ணி விட்டுறான் இருக்கேன். கரெக்டாக இந்த கலர் கயிறு எடுத்து இந்த விண்டோ கிரில்லோட கட்டிடலான் இருக்கேன். இது ஓகேவா, நல்லா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கட்டுறேன் இன்னைக்கு ஈவினிங். நாளைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன், நாளைக்கு நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா இதை வந்து கட்டி ரெடி பண்ணிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா, இல்லை ஜெனி ஓவர் த டாப்பா இருக்கு இது ரொம்ப கச கசன்னு இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இதை ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை. ஒயிட் கலரில் மேபி ஒரு ஸ்க்ரீன், இதோட ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதோட ஒரு மாதிரி ஸ்க்ரீன் வரைக்கும் போடலான்னு இருக்கேன். இங்கே தான் அந்த டேபிள் வரப்போகுது, ஆனால் அந்த டேபிள் அங்கே வந்து ஒரு குப்பை குளம் மாதிரி இருக்குது. இப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு இதை சொன்னதுக்கப்புறம் இந்த ஏரியா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் டேபிள் இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு டேபிளும் தான் அங்கே வரப்போகுது. இங்கே வந்து ரொம்ப உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான். ஆனால் என்னோடய ஜேர்னல்ஸ் அப்புறம் பிளானர் எல்லாமே இங்கே இருக்குது, ஹேர் எக்ஸ்டென்ஷன் இஷ்டத்துக்கு எல்லாமே இருக்குது. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேக்கப்லாம் இருக்கிறது, லிப்ஸ்டிக்ஸு, கான்டோர் பேலட்ஸ்லாம் இதில் இருக்கும். இதெல்லாம் பெட்ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரெண்டு டேபிளையும் இந்த டேபிளையும் நான் வந்து டேபிள்லையும் வந்து வால்பேப்பர் ஸ்டிக்கர், ஒயிட் கலர் மார்பிள் வால்பேப்பர் ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஓட்ட போகிறேன். மேபி அதெல்லாம் நெக்ஸ்ட் வ்ளாகில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சிஸ்டத்தை கீழே எடுத்து வச்சுட்டு இதை தூக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால் அந்த ஜெர்னலை முடிச்சிட்டேனா எடுத்துக்கொண்டு போய் அப்படியே கரெக்டாக வச்சிடலாம். அதனால் ஜெர்னல் முடிச்சதுக்கப்புறம் தான் இது டெய்லி எழுதுகிற ஜேர்னல், மோஸ்ட்லி டெய்லி எழுதிடுற ஜேர்னல்ஸு, பிளானர், இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பிளானர், கிராட்டிடியூட் ஜேர்னல் எல்லாமே வந்து எனக்கு வந்து நம்ம சேனலில் ரொம்ப நாளாக பார்க்குறீங்கன்னா எனக்கு எழுதுறதுக்கு ரொம்ப பிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இங்கே உட்காந்து பண்ணவே முடியாத மாதிரி இருக்குது. சப்போஸ் அப்படியே பிளான் பண்ணனாலும் அந்த பிளானரை நான் சப்போஸ் அப்படியே பிளான் பண்ணனாலும் அதை நான் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன். ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலும் போயிட்டு வரப்போ பார்த்துட்டு இருக்க முடியும். அதுக்காகவே ஹாலில் கொண்டு போய் லெட்ஸ் கோல் பிளானரை வச்சிருக்கேன். ஸோ அந்த ஏரியாவை செட் பண்ணிட்டேன்னா அது எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த வால்பேப்பர் தான் வந்து வாங்கியிருக்கேன், ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் கிரேயில் இருக்கிற மாதிரி மேட் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப இதாக இல்லை, ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது, ஒயிட் அண்ட் கிரே மிக்ஸ் ஆன மாதிரியானது. எல்லா இடத்துலையும் ஓட்ட போகிறது இல்லை, இந்த டாப்பும் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரண்ட்டு, எந்த சைடு தெரியுதோ அந்த சைடு மட்டும். ஸோ ஒரு ரோல் தான் வாங்கியிருக்கேன். இது ஏற்கனவே இருந்தது, இப்போ வாங்கினது கிடையாது. ஏற்கனவே நம்ம மாடியெல்லாம் ஸ்டிக்கரிங் பண்ணப்போ ஒரு வால்பேப்பர் வாங்கியிருந்தது. ஸோ இதை தான் வந்து இதோட மேட்ச் பண்ணி ஓட்டிடலாம் அப்படின்னு இருக்கேன். நான் இப்போ பார்க்கவே தெரியும் இந்த அளவு தான் ஸ்பேஸ் இருக்குது, கரெக்டாக அப்படி உட்காந்துட்டேன்னா இந்த அளவு தான் இந்த ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நான் திரும்பணும், இந்த இதுக்கு திரும்பணும்னா கூட இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த சேரை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சைடு ஃபுல்லாக திரும்ப முடியுது. சேம் எழுதுறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்காது. இந்த ஷெல்ஃப் இருக்கிறதுனால அந்த சைடு டேபிளும் கொஞ்சம் பாதி போயிடுது. ஸோ அதனால தான் இதை அப்படியே அங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம், உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த ஜேர்னல்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ஒரு சப்ப மேட்ருன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸோ நீங்கள் சுகர் ஸ்வீட்லாம் எடுத்துக்குவீங்கன்னா இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி வெறும் மூணே இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நான் செய்வேன். இது ஒரு 10 தடவைக்கு மேலே நான் செஞ்சு சாப்பிட்ருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நோ ஸ்வீட், நோ எந்த எதுவுமே கிடையாது. தேங்காய் கொஞ்சம் இளம் தேங்காவாக இருக்கும்ல, அந்த மாதிரி இளம் தேங்காவாக எடுத்துக்கோங்க. மாமா வந்து திருவி கொண்டு வந்து கொடுத்துருந்தது எனக்கு. ஸோ இதில் இதோட ஆல்மண்ட் சேர்த்துக்கோங்க, பாதாம் சேர்த்துக்கோங்க, வால்நட் இருந்தால் வால்நட் சேர்த்துக்கலாம். ஆனால் வால்நட் சேர்த்தா அந்த கொஞ்சோண்டு இருக்கிற இனிப்பு மாதிரி இருக்கிற இது கூட இருக்காதுங்கிறதுனால நான் சேர்க்கறதில்ல. 2 இல்லை 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துப்போம், அவ்வளோதான். வெறும் இந்த 4 இன்க்ரீடியன்ட் மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா
அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த சுகர் அரைக்கிறப்போ சேர்த்து போட்டுக்கலாம். வறுக்கையில் வேறு எதுவும் போடணும்னு அவசியம் கிடையாது. பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் போட்டுட்டு அதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்துடணும். நல்லா தேங்காய் வாசமாக வரும். தேங்காய் பாறைலாம் செய்வோம்ல அந்த மாதிரி நல்லா வாசமாக வரும். அதை விட இன்னுமே நல்லா டீப்பாக நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒன்ஸ் இந்தளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்ல, அந்த கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பதத்திலே மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடணும். சுத்தமாக ஆறிடக்கூடாது. கொஞ்சமாக அதில் ஹீட் இருக்கிறப்பவே இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம வந்து பல்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப அரைச்சி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மாவு மாதிரி அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் பவுடர் பண்ணுற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எந்த இடத்துல எடுக்கணும், எந்த மாதிரி பக்குவத்தில் எடுக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே லட்டு பிடிக்கிறதுக்கு வரணும், அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இது கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் பிடிச்சிச்சின்னா நல்லா வந்து பிடிக்கிறதுக்கு வர மாதிரி வரணும். தேங்காவை பொறுத்து இத்தனை நிமிஷம்னு இல்லை, தேங்காவை பொறுத்து மாறுங்கிறதுனால இந்த மாதிரி பிடிச்சி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இல்லை அதை ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு உடனே பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஹீட்டாக இருக்கையிலே கொஞ்சம் சூடாக இருக்கையிலே இது பண்ணியிருப்போம். அதே நேரத்தில் அதே மாதிரி பொடி பண்ணி அந்த சூடு இருக்கிறப்பவே இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதில் ஸ்வீட் சேர்த்துக்குவீங்க, நாட்டு சக்கரையோ இல்லை சுகரோ எது சேர்த்துக்கிறீங்கனாலும் நீங்கள் அரைக்கிறீங்கல்ல அப்போயே அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஆனால் இதுவே வந்து நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறைய தடவை செஞ்சு சாப்பிட்ட ஒரு ரெசிபி. ஸோ நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, நீங்கள் லோ காப்பில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து சூப்பர்ப் ஸ்நாக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள். இதை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்செல்லாம் சாப்பிட்டதில்லை, அன்றைக்கி செஞ்சேனா அன்றைக்கே சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான் வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேங்காங்கிறதுனால அதுக்கப்புறம் அந்த வாடை வந்துடுற மாதிரி இருக்கலாம். நான் அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே தான் சாப்பிடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இந்த சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.